لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் ஏக நல்லா ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி ஹுத்பாவிலே இஸ்லாமிய கல்வியின் இலக்கு என்ற தலைப்பின் கீழ் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில அடிப்படையான செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தின் மாற்றம் என்பது அல்லது ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைப்பதில் மிக முக்கியமான பங்களிப்பை நல்கக்கூடிய இரண்டு ஸ்தாபனங்கள் இந்த சமுதாயத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று மஸ்ஜிதுகள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய ஆலயங்கள், பள்ளிவாயல்கள். இந்த பள்ளிவாயல்கள் ஊடாக ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு சமுதாயத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பாடசாலை என்று சொல்லக்கூடிய பகுதி. இலங்கையிலே முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது பொதுவாக இலங்கையினுடைய நிலையை எடுத்து நோக்கினாலும் சரி, குறிப்பாக நம் சமுதாயத்திலே இந்த இரண்டு அங்கங்களும் மிகப்பெரிய நோயுற்ற நிலையிலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சமுதாயத்திலே எந்த இரண்டு இஸ்தாபனங்கள் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதில் ஒரு பாரிய பங்களிப்பை செய்ய வேண்டுமோ அந்த பங்களிப்பை இன்று இலங்கையில் உள்ள பள்ளிவாயல்கள் செய்வதை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருப்பதை பார்க்கிறோம். பள்ளி என்று சொன்னால் ஐவேளை தொழுவது, ஜும்மா வந்தால் அதை நடாத்துவது, ரமலானுடைய காலங்கள் வந்தால் இரவு தொழுகைகளையும் இன்ன பிற சில இபாதத்துக்களையும் ஃபித்ராக்களையும் விநியோகிப்பது, இத்தோடு ஒரு பள்ளியினுடைய பணி முடிவடைந்து விட்டது என்ற மனதிருப்தியோடு நம்முடைய பள்ளிவாயல் நிர்வாகங்கள் பயணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு ஒரு மஸ்ஜிதின் ஊடாக எத்தகைய பங்களிப்புகள் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த பங்களிப்புகள் இன்று இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படாத ஒரு பேரவலத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவது, கல்வி என்று நாங்கள் வருகிற போது இந்த நாட்டிலே
ஒரு சமுதாயத்தை மாற்றியமைப்பதில் மிக பாரிய ஒரு பங்கை கல்வி, பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். கல்வியினுடைய விஷன், மிஷன் என்று ஒவ்வொரு பாடசாலைகளுக்குள்ளேயும் பெரிய பதாகைகள் போட்டிருப்பார்கள். அதிலே அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால், ஒரு நாட்டிற்கு, ஒரு தேசத்திற்கு தேவையான நல்ல பிரஜைகளை உருவாக்குவதுதான் கல்வியினுடைய இலக்கு, நோக்கம் என்று வரையறுத்திருப்பார்கள். ஆனால் மிகப்பெரிய கேள்விக்குறி என்னவென்றால், இன்று இலங்கையிலே இந்த இலக்கு எட்டப்பட்டிருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்று தேசிய அளவிலே பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் அதில் கற்றவர்கள், இவர்களுடைய நிலையை நாம் எடுத்து நோக்கினால் மிக இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்று இந்த இரண்டு இடங்களிலும் நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலையிலே ஒரு சிறிய ஆண்டிலே, 6ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு ஓலவல் ஏலவல் என்கிற ஒரு சாதாரண அந்த தரத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாளுக்கு நாள் செய்தி ஊடகங்கள், நம்முடைய ஊர் நிலவரங்கள், இந்த நாட்டினுடைய நடப்புகள், நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய செய்திகள், தகவல்கள் எல்லாம் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பாடசாலையிலே கற்கக்கூடிய ஒரு இளவயது மாணவனுடைய, மாணவியினுடைய ஒழுக்க வாழ்வு எந்த அளவுக்கு அதல பாதாளத்தை நோக்கி அன்றாடம் சரிந்து இடிந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். 8ஆம் ஆண்டிலே படிக்கிறான், மிகப்பெரிய ஒழுக்க வீழ்ச்சியிலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய அவலச் செய்திகளை சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சென்ற வாரம் பத்திரிகையிலே நீங்கள் அதிகமானவர்கள் படித்திருப்பீர்கள், கண்டியிலே உயர்தரத்தில் 1ஆம் ஆண்டில் கற்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய சக வகுப்பு தோழனோடு சேர்ந்து தன்னுடைய தாயை கொலை செய்த ஒரு கொடூரமான செய்தியை சென்ற வாரம் நாங்கள் ஊடகங்களில் படித்தோம் என்று சொன்னால், பாடசாலை கல்வி என்பது இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவு என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். புத்தளம் மாவட்டத்திலே சிலாபத்தில் சவரானை என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் கிராமம், ஓலவல் கற்கக்கூடிய ஒரு மாணவனை அதே வகுப்பை சார்ந்த, இன்னும் சொல்ல போனால் அதைவிட 10ஆம் ஆண்டிலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களும் 3 பேர் இணைந்து அடித்து அவனை கொலை செய்திருக்கிறார்கள், அவன் இறந்திருக்கிறான் என்ற அதிர்ச்சி தகவலை நாங்கள் 2-3 வாரங்களுக்கு முன்னால் இந்த நாட்டினுடைய பிரதான செய்தி தாபனங்களின் ஊடாக அறிந்து கொண்டோம். இவையெல்லாம் எதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், ஒரு நாட்டுக்கு தேவையான நல்ல பிரஜைகளை, ஒழுக்க சீலர்களை உருவாக்குவதுதான் கல்வியினுடைய அடிப்படையான இலக்கு என்று இன்றைய கல்வியலாளர்கள் எல்லோரும் முடிவெடுத்திருக்கிறார்கள், அதை மோட்டோவாக செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இலக்கு இன்று சமுதாயத்தில் எட்டப்பட்டிருக்கிறதா, அந்த ரிசல்ட்டை நாம் அடைந்திருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறதா இல்லையா? இன்று ஒரு மாணவனோ மாணவியோ வீட்டிலே இருந்து பாடசாலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் அந்த பெற்றோர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்திலே எத்தனையோ பெற்றோர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் திருப்தியோடு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்று நீடிக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. என்னுடைய மகனுடைய நிலை எப்படியாகுமோ,
என்னுடைய மகளுடைய நிலை எப்படி இருக்குமோ, அவள் எந்த நிலையில் பாடசாலையை விட்டு வீட்டுக்கு வருவாளோ என்கிற நெருப்பு தணலை உள்ளங்கையில் ஏந்திய அந்த துடிதுடிக்கின்ற ஒரு பரிதாப நிலைதான் இன்று அதிகமான பெற்றோர்களுடைய உள்ளத்திலே இருப்பதை உறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்று இலங்கையிலே பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் சரி, பாடசாலைகளாக இருக்கலாம் அல்லது பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், இவையெல்லாம் நல்ல பிரஜைகளை உருவாக்குவதை விட அவை பலிபீடங்களாக மாறிவிட்டனவோ, நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை எதிர்கால சந்ததிகளை அழிவின்பால் இட்டு செல்லக்கூடிய ஒரு உற்பத்தி சாலையாக அவை உருவெடுத்து விட்டனவோ என்று அவலப்பட வேண்டிய ஒரு தருணத்தில் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்திலே இலங்கையிலே முஸ்லிம் சமுதாயம் என்பது எங்களுடைய விகிதாசாரம் 10% என்றால், நம்முடைய விகிதாசாரத்தையும் தாண்டிய அளவில், 17% தாண்டிய அளவில் நம்முடைய முஸ்லிம்களில் ஒரு சாரார் சிறைச்சாலைகளில் ஜெயில்களில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், குற்றவாளி கூண்டிலே நிற்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அவலத்தை என்ன வார்த்தைகளினால் வர்ணிப்பது என்பதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே எந்த ஒரு மதமோ, எந்த ஒரு மார்க்கமோ, எந்த ஒரு கொள்கையோ சித்தாந்தமோ சொல்லாத ஒரு அடிப்படை செய்தியை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திற்கு சொல்கிறது. அதுதான் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், அறிவை தேடுவது முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலார் மீதும் அது ஒரு ஃபரிலான கடமை என்று இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு இந்த செய்தியை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். வேறு எந்த மதமும் கல்வி கற்பதை அடிப்படை கடமை என்கிற ஆணித்தரமான அழுத்தமான சிந்தனையை அந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் கல்வியை தேடுங்கள், அதை ஆய்வு செய்யுங்கள், அதை தேடி படியுங்கள் என்பதை கடமையாக, தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஜக்காத்தும் ஹஜ்ஜும் நம்மீது எப்படி கடமையோ, அது போன்று ஒரு ஃபர்லாக இந்த மார்க்கம் இந்த உலகத்திற்கு இந்த கல்வியை தேடுவதை காட்டுகிறது என்றால், இஸ்லாத்தினுடைய இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வின் ஊடாக அனுப்பப்பட்ட முதல் வகிச்செய்தி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த இறைவனுடைய நாமத்தினால் நபியே முகம்மதே நீங்கள் படியுங்கள் ஓதுங்கள் என்று அமைந்தது என்பதை பெருமையாக மாற்றட்டிக் கொள்கிற நாம் இவ்வளவு சிறப்புகளை, அறிவை குறித்து, அதை தேடுவதை குறித்து, அதை கற்பதை குறித்து, அதற்காக பயணிப்பதை குறித்து எல்லாம் சிலாகிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் சொந்தக்காரர்களாகிய நாம், நம்முடைய எதிர்கால சந்ததிகளுடைய நிலை இன்று இந்த நாட்டிலே எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய விகிதாசாரத்தை விட, எங்களுடைய எண்ணிக்கையை விட குற்றவாளி கூண்டில் சமூக துரோகியாக இந்த நாட்டுக்கும் பிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தவறான வழிகாட்டுதலை காட்டக்கூடிய நிலையில் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நிற்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு பொறுப்பு சொல்லக்கூடியவர்கள் யார்? பெற்றோர்களா? ஆசிரியர்களா? இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களா? யார் இதற்கு பொறுப்பு சொல்லுவது? யார் இதற்கு பதில் சொல்லுவது? சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் பாடசாலைகள் என்பவை, பல்கலைக்கழகங்கள் என்பவை இன்று
அதனுடைய இலக்கை அடைவதில் தோல்வியை தழுவிவிட்டன என்று மிக தெளிவாக சொல்லலாம். இன்று பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் நல்ல பிரஜைகளை, ஒழுக்க சீலர்களை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கவில்லை. அதிலே அவர்கள் படு தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல கல்வி மாற்றம் ஏற்பட வேண்டுமானால், ஒரு நல்ல சமுதாயம் கல்வியை தேடி இந்த சமுதாயத்தை வழிநடாத்த வேண்டுமானால், இஸ்லாம் ஒரு கல்விக் கொள்கையை இந்த உலகத்திற்கு முன்வைக்கின்றது. கல்வியினுடைய இலக்காக இவை எட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு அழுத்தமான செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த வகையிலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய கல்வியினுடைய இலக்கை நாங்கள் இப்படி வரையறுத்து சொல்லலாம். கல்வியினுடைய முதலாவது இலக்காக இஸ்லாம் சொல்கிறது, இறையச்சத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த கல்வி ஏற்படுத்த வேண்டும். எந்த கல்வியை நாங்கள் தேடுகிறோமோ, அதற்காக பிள்ளைகளை அனுப்புகிறோமோ, அந்த கல்வியானது அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய முதல் அடிப்படை என்ன, முதல் உணர்வு என்ன என்றால், இறை அச்சம் என்கிற அந்த இறைவன் குறித்த அச்சத்தை, உணர்வை, அந்த அறிவு ஏற்படுத்த வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுவதை பார்க்கிறோம். சூரா ஃபாத்திரினுடைய 28வது வசனத்திலே அல்லாஹு தஆலா அற்புதமாக சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் ஐபாதிஹில் உலமா, தன்னுடைய அடியார்களில் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், கல்வி கற்றவர்கள், உலமாக்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் அறிவை தேட தேட, ஒரு மனிதனிடம் கல்வி அறிவு கூட கூட அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டிய மாற்றம் இறையச்சம் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த இறையச்சம் இன்று இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தப்படுகிறதா? பாடசாலையிலே பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அமானிதமான அந்த குழந்தைகளுக்கு எதை அவர்கள் ஊட்டுகிறார்கள்? இன்றைய சடவாத சிந்தனைகள், உலகத்தினுடைய ஆசாபாசங்களை, உலகத்தினுடைய அந்த உலக மோகத்தை அடிப்படையாக கொண்ட, சடவாதத்தை அடிப்படையாக கொண்ட இன்றைய கல்வி முறையைத்தான் நம்முடைய ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டுகின்ற ஒரு சடங்கு பூர்வமான, சம்பிரதாய பூர்வமான ஒரு கல்வி புகட்டல் தான் அதிகமான பாடசாலைகளில் இன்று நடப்பதை பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை ஊட்ட வேண்டும். பாடசாலையிலே கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்கால சந்ததியை, ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அமானிதமாக ஒவ்வொரு ஆசிரியருடைய கைகளிலும் ஒப்படைத்திருக்கிறான். அந்த அமானிதத்தை இறைவனுக்கு அஞ்சியவர்களாய், அந்த இறைவனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் அந்த பிஞ்சி உள்ளங்களில் விதைக்கப்பட்டவர்களாய், அவர்களை வாழ்த்தெடுத்து இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைக்க வேண்டியது ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை, பொறுப்பை இன்று எத்தனை ஆசிரியர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த சமுதாயத்தின் மத்தியிலே எழக்கூடிய ஒரு பாரிய கேள்வி. மார்க்கம் தெரியாத ஆசிரியர்கள், இறையச்சமற்ற ஆசிரியர்கள், உலக லாபங்களுக்கு அடிமைப்பட்ட ஆசிரியர்கள். ஆசிரியர் தொழில் என்பது 7:30 சென்றால் 2 மணிக்கு லீவெடுத்து வீட்டுக்கு வந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகிய நேர தொழில். எனவே எங்களுக்கு அழகான தொழில் கிடைத்திருக்கிறது என்ற திருப்தியோடு தங்களுடைய பணியை நிறைவு செய்து கொள்ளுகின்ற ஆசிரியர்களைத்தான் சமுதாயத்தில் அதிகமாக நாங்கள் பார்க்கிறோம். அதை தாண்டி
அந்த உள்ளங்களில் பிஞ்சிகளின் நெஞ்சிகளில் இரையச்சத்தை விதைக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாத ஒரு சமூக சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்று குர்ஆன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அறிய வேண்டிய அடிப்படையான அறிவை குறித்து அல்லாஹு தாலா சொல்கிறான். இன்று அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ கலைகளை, எத்தனையோ பாஷைகளை, எத்தனையோ விடயங்களை அவர்களுக்கு அறிவாக ஊட்ட வேண்டும் என்பதில் ஆசைப்படுகிறார்கள். தவறு கிடையாது. ஆனால் அல் குர்ஆன் ஒரு செய்தியை சொல்கிறது, அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்குரிய கடவுள் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்கிற அகீதாவை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு ஆசிரியர்களும் உணர்த்த வேண்டிய, ஊட்ட வேண்டிய முதலாவது செய்தி அல்லாஹ்வை குறித்த செய்தி. இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், இந்த உலகத்தை பரிபாலிப்பவன் அல்லாஹ், உனக்கு வாழ்க்கை வசதிகளை செய்து தந்தவன் அல்லாஹ், உனக்கு எது ஹக்கு, எது பாத்தில், எது சரி, எது பிழை என்ற நேர்வழியை காட்டி தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிரார்த்திக்க தகுதி வாய்ந்தவன். அந்த அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்தில் உதவி கேட்க தகுதி வாய்ந்தவன். அந்த அல்லாஹ் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்பமோ துன்பமோ எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லுகின்ற அதிகாரம் உள்ளவன். இந்த அகீதா விதைக்கப்படாமல் உருவாக்கப்படுகின்ற சந்ததிகள் இந்த சமுதாயத்திலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள். இந்த சமுதாயத்திலே எந்த மாற்றத்தையும் அவர்களால் ஏற்படுத்த முடியாது. எனவே இரையச்சம் என்பது மிக முக்கியமான அம்சம். சூரா லுக்மானை நீங்கள் புரட்டி பாருங்கள். இந்த உலகத்திலே யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்று வளர்க்க விரும்புகிறீர்களோ அந்த ஒவ்வொரு தாயும் தந்தையும் படிக்க வேண்டிய அத்தியாயம். இந்த உலகத்திலே யாரெல்லாம் ஆசிரிய தொழிலை தங்களுடைய அமானிதமாக சுமந்திருக்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் படிக்க வேண்டிய அற்புதமான அத்தியாயம் சூரா லுக்மான். அந்த லுக்மானை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், லுக்மான் அவர்கள் தன்னுடைய அருமை மகனை விழித்து சொல்லுகிற அற்புதமான செய்தி, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, என் செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹுக்கு நீ இணை கற்பித்து விடாதே. உன்னை படைத்த, உனக்கு நேர் வழிகாட்டிய அந்த அரிசின் அதிபதி அல்லாஹ் இருக்கிறானே, அவனுடைய இடத்திலே இன்னொரு சக்தியை, மனிதனையோ இறந்தவனையோ எவனையோ எந்த பொருளையோ நீ கொண்டு வந்து வைத்து விடாதே. ஏன் தெரியுமா? இன்ன ஷிர்கல துல்முன் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அந்த லுக்மான் அவர்கள் தன்னுடைய அருமை புதல்வனுக்கு அந்த பிஞ்சி உள்ளத்திற்கு அல்லாஹ் குறித்த செய்திகளை அற்புதமாக விதைக்கின்ற அந்த வரலாற்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்கிறார், யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், இவ்வளவு அற்புதமான அகீதா என்று பாருங்கள். ஒரு தந்தை, ஒரு ஆசிரியன் தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மாணவனுக்கு அல்லாஹ் குறித்த எண்ணங்களை, அகீதாவை எப்படி விதைக்க வேண்டும் என்ற அடிப்படையை சொல்லித் தருகிற அல்லாஹ்வினுடைய வார்த்தையை பாருங்கள். யா புனைய, அருமை பிள்ளையே, அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு கடுகளவு விதை அளவுள்ள ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு கடுகளவு
கடுகின் அளவை கொண்ட ஒரு பொருள் இருக்கிறது, ஃபதகுன் ஃபீ சஹ்ரத்தின், அது ஒரு பாறைக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவ் ஃபீ ஸமாவாத், அல்லது வானங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அவ் ஃபில் அருள், அல்லது பூமிக்குள்ளே புதைந்திருக்கிறது. ஒரு கடுகு மணியளவு பொருள், பார்வைக்கு எட்டாத, கீழே விழுந்தால் எங்கே வீழ்ந்து கிடக்கிறது என்பது கூட நம்முடைய பார்வைக்கு தெரியாத அளவுக்கு ஒரு அற்பமான பொருள் கடுகு மணி விதை. அந்த விதையை அல்லாஹு தாலா உதாரணம் காட்டுகிறான். லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அகீதாவை ஊட்டுவதற்கு அதை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து சொல்கிறார்கள், ஒரு கடுகு விதையளவு பொருள், அது பாறைக்குள்ளே இருக்கிறது, அது மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிறது, அது வானங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது, நம்முடைய பார்வைகளை விட்டும் அது மறைக்கப்பட்டு தொலை தூரத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பார்வைகளுக்கு அந்த கடுகு விதை தென்படாவிட்டாலும் யஅதீபிகல்லா, அந்த பொருளை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை, அல்லாஹ்வினுடைய வல்லமையை அந்த லுக்மான் அவர்கள் தன்னுடைய அருமை மகனுக்கு எப்படி அழகாக விதைக்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய பார்வைக்கு அது மறைந்தாலும், அது உன்னுடைய தந்தையினுடைய பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ ஒரு காரியத்தை செய்கிறாய், அந்த காரியம் உன்னுடைய வாப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னை பெற்ற தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய இரத்த பந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீ வாழுகிற ஊரவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீ வாழுகிற இந்த நாட்டு மக்களுக்கு நீ செய்யக்கூடிய அந்த தப்பும் அந்த தவறும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னையும் இந்த சமுதாயத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அரிஷின் அதிபதி அல்லாஹ் இருக்கிறானே, அவனுடைய பார்வையை விட்டும் கடுகு மணி அளவு விதை கூட மறையாது என்றால் நீ செய்யக்கூடிய தப்பு தவறுகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், அயோக்கியத்தனங்கள் அந்த ரப்புக்கு மறையுமா? இதைதான் அந்த லுக்மான் அவர்கள் விதைக்கிறார்கள். இந்த அகீதாவை விதைக்கிறார்கள். அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வினுடைய அவதானம் என்னை சூழ்ந்திருக்கிறது. அந்த அல்லாஹ்வினுடைய அவதானத்தை விட்டும் ஒரு கனப்பொழுது கூட உன்னால் விலக முடியாது மகனே. இந்த இரையச்ச உணர்வை லுக்மான் அவர்கள் அந்த பிள்ளைக்கு ஊட்டினார்கள். இந்த உணர்வோடு வளர்க்கப்படுகிற குழந்தை இந்த சமுதாயத்தில் எப்பொழுதும் தவறுகள் புரிவதற்கு பயப்படும், இந்த சமுதாயத்தில் அயோக்கியத்தனங்களை செய்வதற்கு அஞ்சும், இந்த சமுதாயம் கெட்டு குட்டி சுவரானாலும் அந்த குழந்தை அந்த பாவச்சகதியில் வீழ்ந்து புதைந்து போவதற்கு பயப்படும். ஏனென்றால் அந்த உள்ளத்திலே இறைவன் குறித்த அச்சம் இருக்கிறது, அந்த உள்ளத்திலே அல்லாஹ் என்னை அவதானிக்கிறான் என்கிற உணர்வு ஊற்றெடுத்து வற்றாமல் இருக்கிறது. அந்த உணர்வுகளைத்தான் இஸ்லாமிய கல்வி எதிர்பார்க்கிறது சகோதரர்களே. இது இஸ்லாமிய கல்வியினுடைய முதலாவது இலக்கு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே எந்த உள்ளத்திற்கு இரையச்சம் ஊட்டப்படுகிறதோ, அந்த இரையச்சத்தின் அடியாக எழக்கூடிய எந்த ஒரு எதிர்கால சமுதாயமும் இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல பிரஜையாக மாறுவார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிய அடியானாக மாறுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவதாக, ஒரு கல்வியினுடைய அடிப்படையான இலக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நாம் கற்கக்கூடிய கல்வி அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஊட்டக்கூடிய கற்பிக்கக்கூடிய அந்த கல்வியானது
பயனளிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். அவனுடைய சொந்த வாழ்க்கைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாளை மறுமையிலே அவனுடைய வெற்றிக்கும் பயனளிக்கக்கூடிய கல்வியைத்தான் நாங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இப்படி பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகா இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் உன்னிடம் பயனுள்ள கல்வியை நான் கேட்கிறேன், பயனுள்ள கல்வியை கேட்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று காரியங்களை தவிர ஏனைய எல்லா காரியங்களும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும். அவனுடைய கபரு வரைக்கும் வரக்கூடிய காரியங்கள் ஒன்று சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம், அவ் இல்மின் யுந்தஃப உபிஹி, பயனளிக்கக்கூடிய கல்வி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னாலும் அவனுடைய கபறுகளுக்கு வரைக்கும் அவனுடைய கபறுக்கும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல காரியமாக அல்லாஹ்வின் தூதர் எதை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் பயனுள்ள அறிவை அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அறிவை கொடுக்கிறோம்? இன்று அதிகமான பெற்றோர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? எந்த அறிவை கொடுத்தால் இந்த உலகத்திலே குறுகிய காலத்தில் கோடீஸ்வரனாக மாற முடியுமோ? எந்த அறிவை கொடுத்தால் உலகம் உன்னை போற்றுமோ? எந்த அறிவை கொடுத்தால் நாலு பேர் உன்னை பெரிய இடத்தில் வைத்து ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து பாராட்டுவார்களோ? அப்படியான ஒரு அறிவை கொடுப்பதை தான் நம்மில் அதிகமான பெற்றோர்கள் விரும்புகின்றோம். ஆனால் இஸ்லாம் அத்தகைய அறிவை சொல்லவில்லை. நீ கற்கக்கூடிய அறிவு உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு அது பயனை தர வேண்டும். நீ கற்கக்கூடிய அறிவின் ஊடாக இந்த சமுதாயம் ஒரு நல்ல மாற்றத்தை அடைய வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு நாலு பயன்கள் கிடைக்க வேண்டும், நீ கற்கக்கூடிய அறிவினால் உன்னுடைய மறுமை வாழ்க்கை சிறக்க வேண்டும், இதுதான் பயனுள்ள அறிவு. அந்த மார்க்க பின்னணியோடு கூடிய அந்த மறுமை சிந்தனையோடு கூடிய அந்த பயனுள்ள அறிவை இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டுமே என்று ஆதங்கப்படக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். கல்வி புகட்டக்கூடிய ஆசிரியர்களில் அதிகமானவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கொடுக்க வேண்டுமே என்ற உணர்வோடு தன்னுடைய கற்பித்தல் பணியை செய்யக்கூடிய எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய கல்வியினுடைய இரண்டாவது இலக்கு பயனுள்ள அறிவை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. எனவே எந்த இதை இஸ்லாம் கல்வியின் இலக்காக சொல்கிறதோ அந்த இலக்கை சரிவர நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. இன்னல் ஹம்துலில்லாஹ். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கல்வியினுடைய மூன்றாவது இலக்காக திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து தௌபாவினுடைய 122வது வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தியை பாருங்கள். வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களிலே ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு சாரார் இருக்க வேண்டும், அவர்கள் மார்க்கத்தை துறை போக கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை துறை போக ஆழமாக அவர்கள் கற்க வேண்டும்.
வலியுந்திரு கௌமகும் இதா ரஜவு இலையும். எதற்காக அந்த கல்வியை அவர்கள் கற்க வேண்டும் என்றால், அந்த மார்க்கத்தை துறை போக கற்றுவிட்டு அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி திரும்புகிற போது அந்த சமுதாயத்தை அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். இஸ்லாமிய கல்வியினுடைய போதனையினுடைய இலக்காக அல்லாஹு தஆலா இங்கு எதை கொண்டு வந்து வைக்கிறான்? இந்த சமுதாயத்தில் ஒரு சாரார் மார்க்கத்தை கற்பதற்கென்றே அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த மார்க்கத்தை ஆழமாக துறை போக பாண்டித்யமிக்கவர்களாய் கற்க வேண்டும். கற்றதற்கு பிறகு தன்னுடைய தொழில், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வருமானம் என்று அவர்கள் சுயநல சிந்தனையோடு பயணித்து மறைந்து காணாமல் போய்விடக் கூடாது. அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? கல்வியை ஆழமாக கற்று அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு திரும்பி அந்த சமுதாயத்திற்கு வலியுந்திர் கௌமகும், தன்னுடைய சமுதாயத்தை அவர்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை செய்கிற போது மார்க்கத்திற்கு முரணான வழிகேட்டு சித்தாந்தங்களில் அவர்கள் வீழ்ந்து கிடப்பதை காண்கிற போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளை அந்த சமுதாய மக்கள் அரங்கேற்றுகிற போது அதை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கை கட்டி மௌனித்து நிற்கின்ற ஒரு உலமாவாக மார்க்கத்தை கற்றவர்கள் இருக்கக்கூடாது. உனக்கு லாபம் கிடைக்கிறது, உனக்கு வருவாய் கிடைக்கிறது, உன்னை சமுதாயம் பெரிய பதவியிலே வைத்து அலங்கரிக்கிறது, அழகு பார்க்கிறது என்பதற்காக இந்த சமுதாயம் செய்கிற அநியாயங்களுக்கு முன்னால் நீ தலை சாய்த்து விடக்கூடாது. இந்த சமுதாயத்தை நீ எச்சரிக்கை செய்ய வேண்டும். அவர்களுக்கு தப்பான வழியை நீ சுட்டிக்காட்ட வேண்டும். லல்லகும் யஹதரூன், அதன் மூலம் அந்த தப்பு செய்யக்கூடியவர்கள் அந்த வழியிலே இருந்து திருந்தலாம், அவர்கள் ஒதுங்கலாம், நல்வழிக்கு மாறலாம். கல்வியினுடைய இலக்கு ஒரு சமூக மாற்றம் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நாம் தேடுகிற கல்வி ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் கற்கக்கூடிய கல்வி ஒரு சமுதாய புரட்சியை தோற்றுவிக்க வேண்டும். நாம் தேடுகிற மார்க்க அறிவு இந்த சமுதாயத்தில் மண்டி கிடக்கிற, புறையோடி கிடக்கிற அசிங்கங்களை, ஆபாசங்களை, அழுக்கான அந்த சிந்தனைகளை எல்லாம் களையெடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியான போராட்ட குணம் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இந்த கல்வியின் இலக்கு என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த சமுதாயத்தை இந்த கல்வி உருவாக்கி இருக்கிறதா? அந்த சமூக சீர்திருத்த சிந்தனையை மையமாக வைத்து இன்று பாடசாலை கல்விகள் கொடுக்கப்படுகின்றனவா? இன்று பல்கலைக்கழகங்களை விட்டும் வெளியேறுகின்ற அந்த பட்டப்படிப்பை பெற்ற மாணவர்களுடைய நிலை இந்த சமுதாயத்தை, இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற நிலையில் இருக்கிறார்களா? இல்லை, தலைகீழாக மாறிப்போயிருக்கிறது. சமுதாயத்திலே மிகப்பெரிய குற்றவாளியாக யார் வந்து நிற்கிறான்? பட்டம் பெற்றவன் வந்து நிற்கிறான். பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்தவன் வந்து நிற்கிறான். மார்க்கத்தை 7 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம் கற்று தேர்ந்த ஒரு உலமா இந்த சமுதாயத்தை குட்டிச்சுவராக்குவதில் முதலணியில் வந்து நிற்கிறான் என்றால் இந்த கல்வி நம்மில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? நாம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். எனவே இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய கல்வியினுடைய அடிப்படை ஒரு சமூக சீர்திருத்தத்தை இந்த சமுதாயம் ஏற்படுத்த வேண்டும் என்பது. இறுதியாக கல்வியின் இலக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். மன் சலக்க தரீக்கன் யல் தமிசு ஃபீஹி இல்மன் சஹல் அல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா. எவனொருவன்
கல்வியை தேடி பயணிக்கிறானோ சுவர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹு தஆலா அவனுக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறான். கல்வியினுடைய இறுதி இலக்காக அந்த கல்வியை தேடி எவனெல்லாம் பயணிக்கிறானோ அவனை அந்த கல்வியானது சொர்க்கத்திலே கொண்டு போய் விட வேண்டும். இது கல்வியினுடைய அடிப்படையான இலக்கு. கல்வி இந்த சிந்தனையை, இந்த ஆசையை ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும், ஒரு மாணவனுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் இலட்சியம் என்பது அழிந்து போகக்கூடிய அற்பமான இந்த உலகம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் இலக்கு என்பது அந்த மறுமையினுடைய, அந்த சொர்க்கம் என்கிற அந்த உன்னத கனவு. அந்த வாழ்க்கைதான் வாழ்க்கை, அந்த வெற்றிதான் வெற்றி, அந்த வெற்றிக்கான ஆயத்தம்தான் இந்த உலகம் என்கிற களம். எனவே இதை பயன்படுத்தி சொர்க்கத்தை நான் பெற வேண்டும் என்கிற அந்த ஆசையை இந்த கல்வி விதைக்கும் என்றால் இஸ்லாமிய கல்வியின் இலக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எட்டப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் துரதிர்ஷ்டம், துர்ப்பாக்கியம், பேர் அவலம், இன்று இந்த நான்கு இலக்குகளும் இந்த சமுதாயத்திலே வழக்கொழிந்து போயின ஒரு கல்வி முறையை நாம் சந்ததிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான பெற்றோர்களே, அன்பான ஆசிரியர்களே, அன்பான சமூக ஆர்வலர்களே, நம்முடைய கல்விக் கொள்கையை மறுபரிசீலனைக்குட்படுத்துவோம். நம்முடைய பாடசாலைகளுடைய நிலையை ஒரு கணத்துக்கு பல முறை நாங்கள் மீள்பரிசீலனை செய்வோம். நம்முடைய பல்கலைக்கழக கல்வியை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய கல்விக் கொள்கையில் என்ன மாற்றங்களை நாம் உண்டாக்க வேண்டும் என்பதை பல விடுத்தம் சிந்திப்போம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், அறிஞர்கள், புத்திஜீவிகள், தலைவர்கள், அரசியல்வாதிகள், பள்ளி நிர்வாகங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிற இலக்கை அடிப்படையாக வைத்து எப்படி ஒரு கல்விக் கொள்கையை வழங்குவது, கற்பித்தல் பணியை மேற்கொள்வது என்பதை ஆழ அகலமாக அமர்ந்து நிதானித்து சிந்திப்போம். அதற்குண்டான கலந்துரையாடல்களை மேற்கொள்வோம். அதற்குரிய மையமாக சமுதாயத்தின் இன்னொரு கண்ணான இத்தகைய மஸ்ஜிதுகளை பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதன் மூலம் ஒரு நல்ல சமுதாய மாற்றமும் மறுமை வெற்றியும் கிடைப்பதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.